கேரட் பொரியல் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் போல் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சிறு பருப்பு ஆட் பண்ணி அப்புறம் கட் பண்ண கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம் கட் பண்ணி. நான் வந்து மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு ஊற்றும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கேரட் பூரி. நம்ம வேணும்னா தேங்காய் திருவலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 15 minutes கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிருக்கும், நம்மளுக்கு கேரட்டும் நல்லா வெந்திருக்கும், பருப்பும் நல்லா வெந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு 15 minutes நம்ம செஞ்சிடலாம் இந்த கேரட் பொரியலை. ஸோ பருப்பும் கேரட்டும் ஈக்குவலாக வெந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம காரக்குழம்பு பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஒர்க்கிங் டேஸில் சிம்பிளாக செய்யக்கூடியது. பாதி தக்காளியும் ஒரு பாதி வெங்காயமும் வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம், அதுதான் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்க போகுது. அப்புறம் ஒரு கடாயில் ஒரு 4 spoon போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோடு நம்ம வெந்தயமும் கடுகும் மட்டும் ஆட் பண்ணி தாளிச்சுக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். ஸோ அது பொரிஞ்சால் தான் நம்மளுக்கு நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் நீல வாக்கில் தக்காளி பாதி தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு 4 spoon பூண்டு அப்படியே நசுக்காமல் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இந்த தக்காளி எண்ணெயில் நல்லா செவுந்து ஸ்மாஷ் ஆகணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சின்ன வெங்காயம் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி அப்புறம் 1 spoon மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கிரேவி மாதிரி. ஸோ வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றினாதான் நம்மளுக்கு இந்த திக்னஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அது சுண்டி வரும்போது நம்மளுக்கு குழம்பாக கொஞ்சம் இருக்கும். இல்லை ரொம்ப சுண்டிருச்சுன்னா தண்ணியை ஊற்றாமல் இருந்தீங்கன்னா அது தொக்கு மாதிரி ஆகிடும். உங்களுக்கு என்ன பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், குழம்பு ரெடியாக இருக்கு பாருங்கள். இந்த வெங்காயம் வச்சுட்டே நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த குழம்பை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒர்க்கிங் உமன்ஸ்க்குலாம் ரொம்ப டைம் சேவிங்கான ரெசிபி இது. டோட்டலி ஒரு 15 minutes தான் ஆகும் இதுக்கு. ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா கேரட் கீர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் 4 carrot வந்து நான் ஸ்கின் வந்து பீல் பண்ணிக்கிறேன். ஸோ பீல் பண்ணதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ஒரு 3-4 whistles வேக போட்டுக்கலாம். நான் 1 glass பால் எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா பொங்கி வரணும். வந்த உடனே நம்ம 1 1/2 cup போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ரொம்ப தேவை இருக்காது, ஏன்னா கேரட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். சர்க்கரை எல்லாம் நல்லா கரையணும். திக்கான பால் எடுத்துக்கோங்க, தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்துருச்சு. இது வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பாலில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கேரட் இருந்து வாயில் நச்சு நச்சுன்னு பட்டுதுன்னா அதுவும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நீங்கள் அதை எடுத்துருங்க. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான்.
ஸோ எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். கேரட் வேக வச்ச தண்ணியை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க, அதையும் இதுலேயே ஆட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு கேரட்டே வந்து வெந்தது ஸ்மாஷ் பண்ணதில் அது க்ரீமியாக தான் இருக்கும். இதை வந்து நான் மத்தியானம் போலவே காசி வச்சுட்டேன், ஈவினிங் வந்து பசங்களுக்காக. ஸோ பால் தரத்துக்கு பதில் நம்ம இந்த மாதிரி கேரட்டும் ஊற்றி கொடுத்தோம்னா அது ஒரு ஹெல்த்தி. கண்டிப்பாக என் பசங்க பொரியல் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கிட்ஸுக்காக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் ஆயாச்சு. நான் வந்து அவனுக்கு ஒர்க் ஷீட்ஸ்லாம் என் பையனுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது என்னன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்போ தான் பசங்க வந்து படிப்பு மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க நம்ம என்ன ரெண்டு ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ். ஸோ நாளையிலேருந்து நான் தமிழும் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன ஒர்க் ஷீட்ஸுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒர்க் ஷீட் தான். ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ். நானே இந்த மாதிரி ஒரு இதுவும் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், சென்டிபிட் மாதிரி. ஸோ அதில் வந்து நம்ம ஒன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இந்த கலர் கலராக அட்ராக்டிவாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க நம்பர்ஸ் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ அதில் வந்து ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து 14 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 14 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 14லேருந்து நெக்ஸ்ட்டு என்ன நம்பரோ அதெல்லாம் இவங்க எழுதுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவுண்ட் அண்ட் ரைட். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து பிக்சர்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு அம்ப்ரல்லா ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து இங்கே வந்து கவுண்ட் பண்ணி அவங்க டோட்டல் வந்து இங்கே எழுதுவாங்க. ஸோ இது வந்து அம்ப்ரல்லா கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பட்டன் வரைஞ்சிருக்கேன், இங்கே வந்து லீஃப் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறனால கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கிள் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். ஸோ இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், இங்கே வந்து ஆர்டின் வரைஞ்சிருக்கேன், இங்கே வந்து ஸ்மைலி வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்கே 6ன்றதுனால 6 வந்து அவங்க கவுண்ட் பண்ணி கரெக்டாக ரவுண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் மேக்ஸ் பொறுத்தின வரலாம் இன்றைக்கி ஒர்க் ஷீட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 3னா கூட 30 days லீவுனால் அவங்க எவ்வளோ பண்ணுறாங்கன்றதை நம்ம ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கிளாஸ் போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒர்க் ஷீட் பார்த்திங்கன்னா ஃபைன் பி அன்சர்க்குலர். ஸோ இங்கே வந்து நான் ரேண்டமாக ஆல்ஃபபெட் எழுதியிருக்கேன், கேபிட்டல் ஸ்மால் எல்லாமே வந்து. ஸோ இவங்க வந்து கேபிட்டல் பியை தான் அவங்க வந்து எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு மேட்ச் கேபிட்டல் வித் ஸ்மால். ஸோ கேபிட்டல்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், ஸ்மால் இங்கே கொடுத்துருக்கேன், மேட்ச் பண்ணுற மாதிரி. ரைட் த லெட்டர்ஸ் இன் த பாக்ஸ் இன் த மிடில், தட் இஸ் அ ஃபில்லிங். ஸோ இங்கே வந்து பி இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆர். ஸோ நடுவில் என்ன வரும்? ஸோ இன் பிட்வீன், இன் பிட்வீன். ஸோ அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த வவல்ஸ் அண்ட் சர்க்குலர். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஃப்ரூட் நேம் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எங்கெங்கே வவல்ஸ் என்ன வவல்ஸ்ன்றது தெரியும். ஸோ அது வந்து என்ன வவலோ அதை வந்து சர்க்கிள் பண்ணணும். ஸோ இதுதான் இங்கிலீஷில் வந்து ஒர்க் ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள்.